இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. இந்திய ராணுவத்தையும் ராணுவ வீரர்களையும் காட்டிக் கொடுத்த வரலாறு காங்கிரசிற்கு உண்டு என்று பிரதமர் மோடி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய மோடி, இதுவரை நடந்து முடிந்த 4 தேர்தல்களில் நாட்டுக்கு எதிராக பல்வேறு தந்திரங்களை கையாண்ட இந்தி கூட்டணியினரை மக்கள் தேர்தல் களத்தில் தோற்கடித்துள்ளனர். பாஜக தலைமையிலான வலிமையான அரசு சட்டப்பிரிவு 370 நீக்கிய பின் இன்று ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க தொடங்கியுள்ளது. 70 இந்தியாவை துன்புறுத்திய பாகிஸ்தான் நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. பலமான அரசு இருக்கும்போது எதிரியின் நிலை இப்படித்தான் இருக்கும். ஆனால் நமது இராணுவத்தையும் இராணுவ வீரர்களையும் காட்டிக் கொடுத்த வரலாறு காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. இந்தியாவில் முதல் ஊழலை காங்கிரஸ் இராணுவத்தில் தொடங்கி போஃபஸ் ஊழல், நீர்மூழ்கி கப்பல் ஊழல், ஹெலிகாப்டர் ஊழல் என்று பல ஊழல்கள் மூலம் சாதனை படைத்தது. நமது இராணுவ வீரர்களுக்கு சரியான உடைகள், காலணிகள், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள், நல்ல துப்பாக்கிகள் கூட இல்லாமல் இருந்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மற்ற நாடுகளில் இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்து வந்த இந்தியா, பாஜக ஆட்சியில் இந்தியாவில் ஆயுதங்கள் உற்பத்தி செய்து இராணுவத்தில் தன்னிறைவு பெற்று இன்று மற்ற நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கிறது. வளர்ந்த இந்தியாவுக்கு ஏழைகள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் எனும் 4 தூண்கள். அவர்களை பலப்படுத்தி இந்தியா வலிமை பெறும் பணியை பாஜக செய்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2014 முன் 10 ரூபாய் 7.5 கோடிக்கு மட்டுமே விவசாயிகளிடமிருந்து தானியங்கள் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்பட்டன. பாஜக தலைமையிலான கடந்த 10 ஆட்சியில் விவசாயிகளிடமிருந்து ரூபாய் 20 கோடி தானியங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. பாஜகவிற்கு விவசாயிகள் நலனே முக்கியம், ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்குகள் மட்டுமே முக்கியம் என மோடி பிரச்சாரம் செய்தார். காங்கிரஸ் கட்சியின் பட்டத்து இளவரசர் ராகுல் காந்தி மாவோயிஸ்டுகளின் மொழியில் பேசுவதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி குடும்ப அரசியலை ஆதரிக்கிறது. சில மக்களவை தொகுதிகளை மூதாதையர் சொத்துக்களாக காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. காங்கிரசின் பட்டத்து இளவரசர் பேசும் விதம் எந்த ஒரு தொழிலதிபரையும் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் முதலீடு செய்வதற்கு முன் 50 யோசிக்க வைக்கும். மாவோயிஸ்டுகள் பேசும் மொழியை பயன்படுத்தி புதுமையான முறைகளில் காங்கிரஸ் பணம் பறிக்கிறது என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். பின்னர் ரெபரேலி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியின் முடிவை கேலி செய்த மோடி, 8 பள்ளிச் சிறுவன் ஒருவன் என் அம்மாவின் இருக்கை இது என்று உரிமை கொண்டாடுவது போல அந்த தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவதாக கேலி செய்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்த பின் மேற்கு வங்க மாநில புருலியாவில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், சந்தோஷ்காலி சம்பவம் மேற்கு வங்க பெண்களை உலுக்கியது. ஷேக் ஷாஜஹானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பட்டியல் சமூக பெண்கள் மீது திரிணாமுல் காங்கிரஸ் மனிதாபிமானமற்ற முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளது. மேற்கு வங்க பெண்கள் திரிணாமுல் காங்கிரஸ் மீது நம்பிக்கை இழந்துவிட்டனர் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் திரிணாமுல் காங்கிரஸும் காங்கிரஸ் கட்சியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். காங்கிரஸ் தலைவர்களின் வீடுகளில் ஏராளமான பணம் சிக்கியுள்ளது. அதேபோல் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களிடமும் பண மூட்டைகள் உள்ளன. அவர்கள் மோடியை திட்டுகிறார்கள், ஆனால் நாங்கள் உங்களிடம் எதையும் மறைக்க முயற்சித்ததில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் உட்பட ஆம் ஆத்மி கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த எம்பி சுவாதி மாலிவால் கடந்த 13 காலை டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை சந்திக்க அவரது வீட்டிற்கு சென்றார். அப்போது கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமார் தன்னை தாக்கியதாக சுவாதி மாலிவால் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக டெல்லி போலீசில் சுவாதி மாலிவால் புகார் கொடுத்திருந்தார். அந்த புகாரில் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமார் தன்னை 7
கன்னத்தில் அறைந்ததாகவும் மார்பு வயிறு உட்பட உடலின் பல்வேறு பகுதிகளில் தாக்கியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். சுவாதி மாலிவாலின் புகாரை தொடர்ந்து கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் பிபவ் குமாரை சனிக்கிழமை கைது செய்தனர். இந்த கைதுக்கு பின்னணியில் பாஜகவின் சதி உள்ளது என்று ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியிருந்தது. இதுகுறித்து சனிக்கிழமை டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வெளியிட்ட வீடியோவில் மே 19 டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகம் முற்றுகையிடப்படும் என்று எச்சரித்திருந்தார். சொன்னது போலவே டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகம் நோக்கி ஆம் ஆத்மி கட்சியினர் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் போராட்டம் நடத்த போலீசார் அனுமதி வழங்கவில்லை. இதனால் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியினர் மற்றும் முதல்வர் கெஜ்ரிவாலை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆளும் கட்சி ஆண்ட கட்சி என இரு கட்சிகளும் போதைப்பொருள் நடமாட்டத்தை ஊக்குவிப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் தொடங்கி மாநிலத்தின் மூளை முடுக்கெங்கும் தாராளமாக கிடைக்கும் கொடிய வகை போதைப் பொருட்களுக்கு இளைஞர்களும் கல்லூரி மாணவர்களும் அடிமையாகி வருவதாக நாள்தோறும் வெளியாகி கொண்டிருக்கும் செய்திகள் மிகுந்த கவலையையும் வேதனையையும் அளிக்கின்றன. வெளிநாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 22 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல், கோவையில் மருந்து குப்பிக்குள் வைத்து போதை மாத்திரைகள் விற்பனை, கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்கப்படும் போதை ஊசிகள் என போதைப் பொருட்களின் வணிக மையமாக தமிழகத்தை மாற்றிய திமுக அரசின் அலட்சிய போக்கு கடும் கண்டனத்திற்கு உரியது. போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கில் தொடங்கி திமுக பிரமுகர்கள் பலருக்கு போதைப் பொருள் கடத்தல் விற்பனையில் தொடர்பிருப்பதாக கூறப்படும் நிலையில், தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவரின் உதவியாளராகவும் அவருக்கு நெருக்கமாக இருந்தவரும் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதன் மூலம் ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் கூட்டணி அமைத்து போதைப் பொருட்களை விற்பனை செய்கிறார்களோ என்ற ஐயம் எழுந்துள்ளது. போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்த தவறியதன் விளைவாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் எதிர்காலம் சீரழிந்து கொண்டிருப்பதோடு, கொலை கொள்ளை பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் என நாள்தோறும் அரங்கேறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே தமிழகம் முழுவதும் பரவியிருக்கும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை அடியோடு அழித்தொழிப்பதோடு ஆளும் கட்சி எதிர்கட்சி என பாரபட்சம் பார்க்காமல் போதைப் பொருள் கடத்தலுக்கு உறுதுணையாக செயல்படுவோர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினை டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் எந்தவொரு வழிகாட்டு நெறிமுறைகளையும் திமுக அரசு பின்பற்றுவதாக தெரியவில்லை என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், யானைகள் மற்றும் மனிதர்கள் இடையிலான மோதல்களை தவிர்க்கவும் யானைகளை பாதுகாக்கவும் வனத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் 42 யானை வழித்தடங்கள் அடையாளம் காணப்பட்டு அது தொடர்பாக 161 பக்க அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. யானை வழித்தடங்களில் தனியார் விடுதிகள், நெடுஞ்சாலைகள், தேயிலை தோட்டங்கள், விவசாய நிலங்கள் மட்டும் அல்லாது மக்கள் வசிக்கும் பகுதிகளும் உள்ளன. வனத்துறையின் இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள பரிந்துரைகளுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் 20 யானை வழித்தடங்களை மத்திய அரசு கண்டறிந்துள்ள நிலையில், தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு 42 வழித்தடங்களை கண்டறிந்துள்ளதாக கூறுகிறது. சுற்றுச்சூழல் வனப்பகுதி பாதுகாப்பு விஷயத்தில் மத்திய அரசின் எந்தவொரு வழிகாட்டு நெறிமுறைகளையும் திமுக அரசு பின்பற்றுவதாக தெரியவில்லை. அறிக்கையை ஆங்கிலத்தில் வெளியிட்டுள்ளனர். சாதாரண மக்கள் இதை எப்படி படித்து புரிந்து கொள்வர்? தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கும்போது அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? பல தலைமுறைகளாக வசிக்கும் மக்கள் ஒருபோதும் யானைகளின் வாழ்விடங்களையோ வழித்தடங்களையோ ஆக்கிரமித்ததில்லை. அவர்களை வெளியேற்றிவிட்டு திமுக குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமான தொழில் அதிபர்களுக்கு வழங்குவதற்காகத்தான் அவசரகதியில் யானை வழித்தடம் என்ற புதிய பீதியை திமுக அரசு செய்கிறதோ என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. மக்களிடம் நேரடியாக சென்று கருத்து கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு ஜாதி வேறுபாடுகள் உள்ள ஹிந்து என்ற அமைப்பில் வாழ்ந்து வரும் மக்களுக்காக இடஒதுக்கீடு என்பதே சட்டம் என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், 14.3% உள்ள இஸ்லாமியர்களுக்கு 15% பங்கு கிடையாதா, உரிமை கிடையாதா என்று கேட்கிறார் விசிக பொதுச் செயலாளர் மற்றும் திமுகவின் பாராளுமன்ற ரவிக்குமார். இடஒதுக்கீடு என்பது இந்தியாவில் ஜாதி ரீதியிலான ஏற்றத்தாழ்வுகளால் சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட
பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட அமைப்பு. அதாவது பல்வேறு ஜாதி வேறுபாடுகள் உள்ள ஹிந்து என்ற அமைப்பில் வாழ்ந்து வரும் மக்களுக்காக என்பதே விதி சட்டம். யார் ஒருவர் இஸ்லாமியர் இல்லையோ, கிறிஸ்தவர் இல்லையோ, பார்சி இல்லையோ, அவர் ஹிந்து என்கிறது இந்திய அரசமைப்பு. அதன்படி மத ரீதியாக தங்களை அடையாளம் கொள்வோருக்கு இடஒதுக்கீடு பொருந்தாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இஸ்லாமிய கிறிஸ்தவ மதங்களில் ஜாதிகள் இல்லை. ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டிலிருந்து உள் ஒதுக்கீடாக மத அடிப்படையில் சில அரசுகள் பிரித்து கொடுத்துள்ளன. சில மாநிலங்களில் பாதிக்கப்பட்ட சமுதாயத்தினர் நீதிமன்றங்களை அணுகிய போதெல்லாம் மத ரீதியிலான இடஒதுக்கீட்டை ஏற்க மறுத்து அவை சட்டவிரோதமானது என்று நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்துள்ளன. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு எனில் எதற்காக ஒரு மதத்திற்கு மட்டும் மத ரீதியிலான இடஒதுக்கீடு? அப்படி மத ரீதியாக வழங்கப்பட்டால் அது அடிப்படை இந்திய அரசமைப்பையே தகர்த்ததாகாதா? ஒருவேளை இஸ்லாமியர்களுக்கு மட்டும் மத ரீதியாக இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தால் கிறிஸ்தவ சமண மதத்தினருக்கும் அதே அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்காதா? அந்நிலையில் தற்போதைய இடஒதுக்கீட்டின் அடிப்படை தன்மையை மாற்றி இந்துக்களின் மக்கள் தொகைக்கேற்ப மத அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்ற குரல்கள் வலுப்பெற்று சட்ட சிக்கல்களை உண்டாக்காதா? அது ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டின் தன்மையை பாதித்து விடாதா? மத ரீதியிலான இடஒதுக்கீட்டை செயல்படுத்தினால் மத மாற்றங்கள் அதிக அளவில் நிகழ வாய்ப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக மதங்களுக்கிடையே கடும் வேற்றுமைகளும் பதட்டங்களும் ஏற்படும் என்பதை மறுக்க முடியுமா? மத ரீதியிலான இடஒதுக்கீடு சட்டவிரோதம் என்று அம்பேத்கர் சுட்டிக்காட்டியதை மறந்துவிட்டு மறைக்க முயல்பவர்கள் நாட்டின் அமைதியை குலைக்க முயல்பவர்கள்தான் என்பதை மறுக்க முடியாது. மத மாற்றம் தேசிய அபாயம் என்றால் மத ரீதியிலான இடஒதுக்கீடு கோரிக்கை அந்த அபாயத்திற்கான எச்சரிக்கை மணி என்று நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டு போட போகிறேன் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளிலும் இந்தி கூட்டணியை வெற்றி பெற வைக்க காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி தொண்டர்கள் ஒற்றுமையுடன் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த தேர்தலில் கெஜ்ரிவாலின் ஓட்டு உள்ள தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருப்பது குறித்தும், ராகுல் காந்தியின் ஓட்டு உள்ள தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருப்பது குறித்தும் பேசிய ராகுல், இந்த தேர்தலில் தான் ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிப்பதும் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரசுக்கு வாக்களிப்பதும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். பின்னர் பிரதமர் மோடி குறித்து விமர்சித்த ராகுல் காந்தி, நாட்டின் அரசமைப்பை அழிப்பவர்களிடம் இருந்து அதை காப்பாற்றுவதே அனைவரின் முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். இதற்காகவே ஆம் ஆத்மியுடன் கூட்டணி வைத்துள்ளோம். பிரதமர் மோடி தனக்கு பிடித்தமான சில செய்தியாளர்களுக்கு இடைவிடாமல் பேட்டி கொடுக்கிறார். ஆனால் என்னுடன் விவாதிக்க அவர் வரமாட்டார். ஏனெனில் எனது கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது என்பது அவருக்கு தெரியும். என்னுடன் விவாதிக்க மறுக்கும் பிரதமர் மோடி நான் எழுப்பும் பிரச்சனைகளை பொதுக்கூட்டங்களில் மட்டும் பேசுவார் என்று ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பின்னர் இந்தி கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து பேசிய ராகுல், மத்தியில் இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அக்னி வீரர் திட்டத்தை குப்பை தொட்டையில் வீசுவோம், சிறு வணிகர்களுக்கு உதவும் வகையில் GST எளிமையாக்குவோம் என்று தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் இடுக்கியில் உள்ள சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், தேர்தல் கூட்டணி ஆதாயத்திற்காக கள்ள மௌனம் சாதித்து தமிழ்நாட்டின் நதிநீர் உரிமைகளை மொத்தமாக அண்டை மாநிலங்களுக்கு அடகு வைத்துக் கொண்டிருக்கும் திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் பாலாற்றில் ஆந்திர அரசு பல தடுப்பணைகளை கட்டியுள்ளது. மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சித்து வருகிறது. இந்நிலையில் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பெருகுடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதன் மூலம் அமராவதி அணைக்கு வரும் நீரை தடுக்கும் கேரள கம்யூனிஸ்ட் அரசின் முயற்சிக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனியாவது முதல்வர் ஸ்டாலின் தூக்கத்தில் இருந்து விடுபட்டு தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட உடனடியாக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வீட்டில் இருந்து சிசிடிவி பதிவுகளை டெல்லி போலீசார் விசாரணைக்காக கைப்பற்றியுள்ளனர்.
ஆம் ஆத்மி கட்சியின் எம்பி சுவாதி மாலிவால் கடந்த 13ஆம் தேதி முதல்வர் கெஜ்ரிவாலை சந்திக்க அவரது இல்லத்திற்கு சென்றார். அப்போது முதல்வரின் உதவியாளரான பிபவ்குமார் தன்னை தாக்கியதாக டெல்லி போலீஸில் சுவாதி மாலிவால் புகார் கொடுத்தார். அதன் பேரில் பிபவ்குமாரை சனிக்கிழமை டெல்லி போலீசார் கைது செய்தனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து முதல்வர் வீட்டில் பணியில் இருந்தவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்வர் என்று கூறப்பட்டது. முன்னதாக முதல்வர் கெஜ்ரிவாலின் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் இந்த விவகாரம் தொடர்பாக பதிவான 2 வீடியோக்களை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டது. அதில் முதல் வீடியோவில் சுவாதி மாலிவாலுக்கும் பிபவ்குமார் உள்ளிட்ட முதல்வர் இல்ல பாதுகாவலர்களுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலும், 2வது வீடியோவில் சுவாதி மாலிவாலை முதல்வர் இல்லத்திலிருந்து பெண் பாதுகாவலர்கள் வாசல் வரை அழைத்து சென்று வெளியே விடும் காட்சிகளும் பதிவாகி இருந்தன. அந்த வீடியோக்களில் சுவாதி மாலிவால் புகாரில் குறிப்பிட்டது போல தாக்குதல் காட்சிகள் எதுவும் இல்லை. இந்த சூழலில் முதல்வர் கெஜ்ரிவால் வீட்டிற்கு ஞாயிற்றுக்கிழமை சென்ற டெல்லி போலீசார் அங்கிருந்த சிசிடிவி வீடியோ ரெக்கார்டர், ஒரு லேப்டாப் ஆகியவற்றை கைப்பற்றி எடுத்து சென்றனர். இந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த பின் சுவாதி மாலிவால் கூறிய குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மை வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்ஜ்வெல் தவறு செய்திருந்தால் சட்டப்படி தண்டனை வழங்கட்டும், இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று முன்னாள் பிரதமர் தேவகவுடா தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் ஹாசன் தொகுதி எம்பியான பிரிட்ஜ்வெல் ரேவண்ணா முன்னாள் பிரதமரான தேவகவுடாவின் பேரன். இவர் சமீபத்தில் பாலியல் வழக்கில் சிக்கினார். இதுகுறித்து இதுவரை தேவகவுடா எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. முதன்முறையாக தன் பேரன் பிரிட்ஜ்வெல் குறித்து தேவகவுடா பேசியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிட்ஜ்வெல் தொடர்பான வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. விசாரணையில் அவர் தவறு செய்திருப்பது நிரூபிக்கப்பட்டால் சட்டப்படி தண்டனை வழங்கட்டும், இதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. பிரிட்ஜ்வெல் வெளிநாடு சென்றுள்ளார். அது தொடர்பாக குமாரசாமியும் விளக்கம் அளித்துள்ளார். குற்றம் செய்தவர் தண்டிக்கப்பட வேண்டும், அதேவேளையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்.